அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கை கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாகிர் அகமத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, புகாரியில் வந்து 3407 அந்த ஹதீஸை போட்டு அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறதா? அதாவது குர்ஆன் வசனம் 63:11 போட்டிருக்கிறேன், ஒரு ஆத்மாவுடைய மரண தவணை வரும் பொழுது அதை அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அப்படின்ட்டு வருது. ஆனால் அந்த புகாரியில் வரக்கூடிய 3407 ஹதீஸில் வந்து ஒரு செய்தி சொல்லப்படுது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உயிரை எடுத்து செல்ல வரும் வானவர் அதாவது மலக்குல் மௌத் அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுப்பப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தான் அந்த வானவரை அனுப்பப்படுறாங்க. அப்போ அனுப்பப்படக்கூடிய இடத்துல தம்மிடம் அவர் வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை வந்து என்ன செய்ய கன்னத்தில் அதாவது முகத்தில் ஓங்கி அடித்து விட்டார். வேற ஒரு ஹதீஸில் வந்து கண் பிதுங்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய ஓங்கி ஒரு அற விட்டுட்டாங்க, அறைந்து விட்டார்கள். உடனே அவர் வந்து அந்த வானவர் என்ன செய்கிறார், தம் இறைவனிடத்தில் திரும்பி சென்று மரணத்தை விரும்பாத ஒரு அடியானிடத்தில் என்னை நீ அனுப்பிவிட்டாயே என்று கூறினார். யார், வானவர் கூறுறார், இறைவனி அவரிடத்தில் திரும்பி செல்லு, அல்லாஹ் கண்ணையெல்லாம் சரி பண்ணுற, அது வேறு ஹதீஸ் கீழே போட்டிருக்கிறானா, அந்த கண்ணும் பிதுங்கக்கூடிய அளவுக்கு ஓங்கி ஒரு அற விட்டுருக்கான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்போ வானவர் போய் என்ன செய்கிறாங்க, மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடத்தில் என்ன போய் அனுப்பிட்டேன் நீ அப்படின்னு என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. அப்போ அல்லாஹ் எந்த ஒரு ரியாக்ஷன் கட்டாமல் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் கண்ணை சரி பண்ணி மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்போ வந்து திரும்ப வந்து என்ன செய்கிறாண்டா, அனுப்பிவிட்டா என்று கூறினார். இறைவனி அவரிடம் திரும்பி சென்று அவரது கையை ஒரு காளை மாட்டின் முதுகின் மீது வைக்க சொல், அதன் முதுகில் உள்ள முடிகளின் எந்த அளவிற்கு அவரது கரம் மூடுகிறதோ அதில் ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு ஆண்டு இந்த உலகத்தில் வாழ அவருக்கு அனுமதி உண்டு என்று சொல் என கூறினார். அவ்வாறே அந்த வானவர் திரும்பி சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கூறிய பொழுது அவர் நினைச்சார், இறைவா அத்தனை காலம் வாழ்ந்து முடித்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மரணம்தான் அப்படின்ட்டு பதிலளித்தான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போது அப்படியானால் இப்பொழுதே என் உயிரை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு நேரடியாக முரண்படுவது ஒரு விஷயமாக இருந்தாலும், இதில் அல்லாஹ்வை வந்து பலவீனப்படுத்துவது, மாணவர்களுடைய அந்த பணிகளை வந்து இழிவுபடுத்துவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து ஒரு பாமரத்தனமான ஒரு மனிதராக இருந்தார், அவருக்கு மரணம் உண்டா என்னன்னு தெரியல, மௌத்தா போகும்னு தெரியல, மறுமையின்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியாக இருந்தார்கள் என்ற பல்வேறு செய்திகள் இதில் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதாவது அல்லாஹ் வந்து ஒரு மலக்குல் மௌத் ஒரு வானவரை உயிரை எடுப்பதற்காக மூசா நபி அவர்களிடத்திலே அனுப்பப்படுறாங்க. அனுப்பப்பட்ட வானவர் என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரை எடுக்க சொன்னால் போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. இதை அவங்க தடுக்க முடியுமா, தடுக்க முடியாது. மீற முடியுமா, மீற முடியாது. மீறினால் அவங்க வானவர்களை விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. வானவருடைய கேரக்டராக பண்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அவர்கள் ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள், எந்த விதமான ஒரு மாறும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் போய் கட்டளை போட்டு கைப்பற்றிட்டு வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு, போய் கைப்பற்றிட்டு வர்றதான் வேலையே ஒழிய தடுக்க முடியும், யாராவது தடுக்க முடியுமாண்டா முடியாது, மீற முடியுமாண்டா முடியாது, மீறினாலும் விடுவாங்களான்டா விட மாட்டாங்க, அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் வானவர்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை. வானவர்களை செய்து முடிப்பார்கள், அல்லாவுக்கு முந்தி பேச மாட்டார்கள், அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவியதை செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு செய்தி. சரி, ஓங்கி ஒரு அற விட்டுறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், யார் உயிரை கைப்பற்ற வந்திருக்கிற அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஓங்கி ஒரு அற விட்ட உடனே வானவர் திரும்பி போகிறார். இந்த திரும்பி போகிறதுலே என்னதுன்னா, வானவர் தோத்துட்டாரு, அவர் செய்ய வந்த பணியை அவர் செய்யவில்லை, அவருக்கு ஏவப்பட்ட பணிகளை மாறு செஞ்சிட்டார் அப்படிங்கிறதுல அர்த்தம். திரும்பி அல்லாட்ட போகிறாரு, கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துருச்சா இல்லையா, அல்லாஹ் வந்து அதையெல்லாம் என்ன செய்கிறான், சரி பண்ணுறான், சரி பண்ணி நீ இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வானவர் போய் என்ன பதில் சொல்கிறாருன்னா, மரணத்தை விரும்பாத ஒரு மனிதரிடத்துல நீ அனுப்பினாய், அவர் மரணத்தை வெறுக்கிறார், மரணத்தை விரும்ப மாட்டேங்கிறார், அவரிடத்துல என்ன போய் அனுப்பியிருக்கிறியே அப்படின்னு வானவர் சொல்கிறாரு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் உண்டா என்னென்னு தெரியாமல், மரணத்தை விரும்பாமல், மௌத்தா போகும்னு தெரியாமல், மௌத்துக்கு பின்னாடி தான் ஒரு உலகமே வாழ்க்கையே இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன் நிரந்தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த ஒன்றும் தெரியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தாங்க. காலாகாலத்துக்கு நம்ம உயிரோடு இருப்பேன் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த யூதர்களுடைய கொள்கையை அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே திணிக்க பார்க்குறாங்க. அவங்க தான் 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க, யார், யூதர்கள். அப்போ 1000 வருஷம் ஆனாலும் அவங்க மூத்தா போகிறது உறுதி தான், அவங்க ஆசைப்பட்டது 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூத்தா போக மாட்டேன், மரணத்தை விரும்பாத ஒரு மனிதனிடத்தில் என்ன போய் அனுப்பியிருக்கிறிய அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து அப்படியா பரவாயில்ல, அவங்க கண்ணையெல்லாம் சரி பண்ண அப்படி எல்லாம் செய்வானா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு ஊரை விட்டு வெளியே வந்துருங்கன்னு எல்லாம் சொல்லிடுறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் தௌபா செஞ்சு மீண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்திடுறாங்க. அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலை, அவர்களை ஒன்றும் செய்யலை, அவர்கள் சுபிச்சமாக இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வருகை எதிர்பார்த்துருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த மக்கள் ஜெகஜோதியாக இருக்கிறத பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் மேலே கோவித்து கொண்டு போகிறாங்க. கோவித்துட்டு போனால் கடலில் மீனில் எல்லாம் மிழுங்க வச்சிடறான்,
இருள்களில் இருந்து உண்டு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன் என்று நாம் அவர் சொல்ல வச்சோம். அதை மட்டும் உள்ள இருந்து அவர் சொல்லவில்லை என்றால் அவருடைய அந்த வெட்ட வெளியில வீசி எரிஞ்சிருப்போம் அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறான், பிரயோகப்படுத்துறான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும்பொழுது அது யாரும் மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒரு வானவர் அனுப்புறான் என்றால் மௌத்து தான் வாழ்க்கை. இந்த உலகத்துல மௌத்தா போத்தானே வந்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு மௌத்தையும் பார்த்தது இல்லையா? யாரு மௌத்தா போவோம்னு அவங்களுக்கு தெரியாதா? மரணத்தையே விரும்பாமல் இவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யப்படுது, இதுல சொல்லப்படுது. ரெண்டாவது, வானவர்கள் வந்துட்டு தோல்வி அடைந்து திரும்பி சென்றார்கள் அப்படிங்கிறது என்னது, இஸ்லாத்தினுடைய கான்செப்டே கிடையாது. வானவர்கள் எந்த பணிக்காக அனுப்பப்படுகிறார்களோ அந்த பணியை திறம்பட என்ன செஞ்சிருவாங்க, செஞ்சிருவாங்க. இதுல வந்து குதர்க்கமாக சில வாதங்களை கேள்வியே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இப்ப வந்து மனித உருவத்துல வானவர்கள் அனுப்பப்படக்கூடிய நேரத்துல வந்து அப்ப அது வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கும், அப்படியான சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை சொல்றாங்க. அப்படி தெரியாமல் இருந்து தெரிந்ததுக்கு அப்புறம் நடந்ததா நடக்கலையா? இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து வந்தாங்க, தெரியல, காளை மாட்டினுடைய கண்டை வந்து என்ன செய்ய பொறிச்சு கொண்டு வராங்க, சாப்பிட கை நீட்டல, அறிமுகமற்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்ப சுப செய்தி சொல்றாங்க, நான் உங்களுக்கு இறைவனிடமிருந்து வந்த தூதர், நாங்க உங்களுக்கு வந்து அழகான குழந்தை பிறக்க ஆண் குழந்தை பிறக்க போகுது நற்செய்தியை சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து என்ன செய்யல, சாப்பிடாம அவங்க போங்கன்னு விரட்டி விடல, வெளியே விட்டு கதவை பூட்டல. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போறாங்க, இவங்க வந்ததை பார்த்துட்டு கவலைப்படுறாங்க, ஆம்பளை ஆண்களாக வந்திருக்கிறாங்களே, இவங்க இருக்கக்கூடியவங்களா ஹோமோசெக்ஸில் உள்ளவங்களா இருக்காங்க, என்ன நடக்கணும் தெரியலையே அப்படின்றவங்க, நாங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து வந்த தூதர், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதியே, நீங்கள் என்ன செய்யுங்க, விடிய காலம் போயிருங்க, நாங்கள் ஆளை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு செஞ்சு வந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க, வந்த உடனே வந்து என்ன நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஆண் வந்திருக்கு அப்படின்றவுடனே, நாங்கள் ஒரு இறைவனத்தில் வந்த தூதர், நாங்கள் வானவர் ஜிப்ரீல், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்ல போகிறோம், என்ன எந்த ஒரு ஆணும் தீண்டாமல் இருக்கு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அது அப்படி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வானவர்கள் வந்து அறியாதவர்களாக வந்தாலும் வானவர்கள் என்று தெளிவுபடுத்தி விட்டு வந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவாங்க, சும்மா திரும்பி போக மாட்டாங்க. நீ யாருன்னு தெரியாது, வெளியே போங்கட்டு வெளியே விட்டு கதவை போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வெளியே விட்டு கதவை போட்டிட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், என்ன செய்யறது அப்படின்ற போனாங்க. அப்போ இது வந்து என்னது, இவங்க வந்து இந்த செய்தியை வந்து சரிப்படுத்துவதற்காக சொல்கிறாங்க, ஆனால் நியாயமான காரணம் இல்லை. இந்த செய்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை விரும்பாமல் இருந்திருக்கிறாங்க, வந்தவர் வானவர் என்று தெரிந்தும் அவர்கள் அரஞ்சிருக்கிறாங்க, அந்த வானவர் தன்னுடைய பணியில் குறைவு செய்தவராக அல்லாஹ்விடத்தில் போகிறாங்க, அல்லாவும் அதை ரோசப்பட்டு கோவப்பட்டு கண்டிக்காமல் தண்டிக்காமல் என்ன செய்கிறான், வானவர்களை வந்து வானவரை சரி பண்ணி மீண்டும் அனுப்புகிறான். அப்போ கூட என்ன நடக்குது அப்படின்றா, ஒரு காளை மாட்டின் மீது கையை வைங்க, அந்த கையை மூடுற அளவுக்கு எத்தனை ரோமம் இருக்குதோ அத்தனை வருஷம் வாழ்வியே அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, அப்போ மௌத்துண்டா என்னடா தெரியாமல் இருந்திருக்காரு மூசா அலைஹிஸ்ஸலாம்னா, மரணம்டா என்ன, மௌத்தா போகுமா, மௌத்துண்டு ஒன்று உலகத்தில் இருக்குதா அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் அதுக்கப்புறம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் மௌத்து தான், அப்பனா இப்பயே மௌத்தாக்கிருங்க, அது அப்பயே மௌத்தாக்கிட்டு போயிட வேண்டியதுனே, வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வானவர் வந்த உடனே மௌத்தாக்கிட்டு போயிட வேண்டியதுனே, இப்போ ஓங்கி அற விட்டு அதெல்லாம் கண்டிக்காமல் இருந்து கண்டுக்கிறாமல் இருந்து சரி பண்ணி அனுப்பி இது இப்படி நடந்திருக்குமா, இது அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளோட தன்மைகள், அவனுடைய கேரக்டர், அவன் வந்து எதை நாடுகிறானோ நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன், அல்லாஹ் வந்து அதற்கு எந்த விதமான குறையும் வைக்க மாட்டான். அதே மாதிரி வானவர்கள் அப்படித்தான், வானவர்கள் அல்லாஹ் எந்த கட்டளைக்காக அல்லாஹ் அனுப்புறானோ அதை முழுமையாக செஞ்சு முடிப்பார்கள். அப்படி என்று வரக்கூடிய நேரத்தில் வந்து இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான ஒரு கதையை சொல்றாங்க. ரெண்டாவது, நபிமார்களுக்கு வந்து அவகாசம் வழங்கப்படும், அவகாசங்களும் எப்போ வழங்கப்படும், அதெல்லாம் வானவர் அனுப்புறதுக்கு முன்னாடி வானவர் வந்து தொண்டை குழியில கையை வச்சுக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கப்படும், அப்படி கொடுக்கப்படாது. புகாரில வந்து வேற ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்னா, மரண நேரத்தில் மூமின்கள் நல்லவர்கள் மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவர்களுக்கு அந்த வானவர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க, அவர்களுக்கு சொர்க்கம் அதை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் வந்து தன் இறைவனை சந்திக்கிறத விரும்புவார்கள், இறைவனும் அவர்களை விரும்புவான் அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ வானவர் வந்து மரணத்திற்கு அப்புறம் தானே வாழ்க்கை இருக்கிறது, அதுதானே நிஜமான வாழ்க்கை, அதுதானே உண்மையான வாழ்க்கை, அதைத்தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, ஒரு நபியாக இருந்து அதை நோக்கி தான் அழைச்சிருப்பாங்க, மறுமைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதான் நிரந்தரமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, அதைத்தானே பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அப்போ மௌத்தா போகணுமே, மௌத்தா போகிறத பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கலை, அல்லாமல் என்ன செய்கிறான், அப்படியா மூசாவே அப்படியா, இன்னும் அப்துல் காதர் ஜிலானி கதை சொல்லுவாங்களா இல்லையா, இஸ்ராயிலுன்ற ஒரு வானவர் வந்தார், வந்து ஒரு மகனுடைய உயிரை பிடிச்சிட்டு போயிட்டார், அந்த அம்மா வந்து அப்துல் காதர் ஜிலானிட்ட வந்து முறையிடுது, அப்துல் காதர் ஜிலானியே என் மகனுடைய உயிரை கைப்பற்றிட்டு போயிட்டார், அதை எப்படியாவது வாங்கி தந்துருங்க அப்படின்ற உடனே இவர் என்ன செய்வார், அப்துல் காதர் ஜிலானி ஜிப்ரி இஸ்ராயில அந்த மகனுடைய அந்த அம்மாவுடைய மகனுடைய உயிரை கொடுத்துரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்வார்னா, ஒரு கையில் தூக்கி போட்டு அம்புட்டு உயிரையும் கூடையில் கொண்டு போவாராம், யார், இஸ்ராயல்னு சொல்லக்கூடிய ஒரு வானவர் வந்து, அப்படியே ஒரு வானவரே கிடையாது, கூடையில் கொண்டு போவார், கயிறை போட்டு அம்புடி என்ன செய்வார், பறித்து விட்டுருவார். அப்போ அன்னைக்கு யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவங்களாம் உயிர் பெற்று எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு கதை சொல்லுவாங்களே, அதை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு உயிரை தானே கேட்டார், அதையாவது கொடுத்துட்டு வந்திருக்கலாமே, அந்த கதையை நம்ம நக்கல் பண்ணமா இல்லையா, இந்த அப்துல் காதர் ஜிலானிக்கு பேரில் வரக்கூடிய இந்த கதையை நக்கல் பண்ணவர்கள் இதை சரி பண்ணுறாங்க.
ஓங்கி ஒரு அற விட்டார் மூசா அலைஹிஸ் ஸலாம் அற விட்டார், கண்ணெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு, அல்லாஹ் சரி பண்ணிட்டு மறு அனுப்புனா அப்போ எனக்கு மறு என்ன, மவுத்து தான் மவுத்து தானா அப்படின்னு கேட்டார்னு சொல்கிறதா இருந்தால் இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் முழுக்க முழுக்க எதிராக இல்லையா? எத்தனை குர்ஆன் வசனங்களுக்கு எதிராக இருக்குது, மாணவர்கள் அவங்களுடைய பணிக்கு எதிராக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அவனுடைய தன்மை அவனுடைய ஆற்றல் அதிகாரத்திற்கு எதிராக இருக்கிறது. ஒரு மனிதன் மூசா அலைஹிஸ் ஸலாம் அவங்க வந்து இப்படி செஞ்சாங்க, இப்படி செய்வாங்களா மூசா அலைஹிஸ் ஸலாம் அவங்க அப்படி செய்ய முடியுமா, அப்படி செஞ்சிருப்பாங்களா? இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தி முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு எதிராகவும் மாற்றமாக இருக்கிறது. மரணத்தையே விரும்பாதவராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமும் வந்து காலமாட்டில் கை வைங்க, காலமாட்டில் கை வச்சோமா ஒரு 1000 வருஷம் வைங்களேன், அப்போ அதுக்கப்புறம் மௌத்தா போகும்போது அவருக்கு தெரியலை, அதுக்கப்புறமா மௌத்தா போயிடும், அதுக்கப்புறம் இறைவா, அதுக்கப்புறம் மௌத்து தான், அப்படின்னா இப்பயே என்ன மௌத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாருண்டு சொல் வருது இதில். அப்போ இது வந்து முழுக்க முழுக்க சரியான செய்தி கிடையாது. பல குர்ஆன் வசனங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளுக்கும் அது வானவர்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை வானவருடைய பண்புக்கும் முழுக்க முழுக்க மாற்றமாக இருக்கிறது. இது குர்ஆனுக்கு முரணாகத்தான் முரணாக உள்ள செய்தி தான் என்பதை என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும்.